ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு விடாரம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். விடாரம் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நார தண்ணி நினச்சி எடுத்துக்கோங்க. விடார மாலை கட்டுறதுக்கு சம்மங்கிப்பூ, கேந்திப்பூ இந்த ரெண்டு பூ மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக கட்டிடலாம். ஒரு நாரை எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்னதாக கிழிச்சுக்கோங்க. இது எதுக்காக நம்ம கிழிக்கிறோன்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து பூவை சுத்த போகிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா சுத்துநாருன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மூணு நீளம் நாராக எடுத்துக்கோங்க. ஸோ இது நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களாம் வச்சுக்கோங்க, கீழே ரெண்டு நீளம் தடையாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடவை ஒரு அரை அடி கேப் விட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூ வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி வச்சு சுற்றுங்க. ஒரு சுற்றி எடுத்துகிட்டு கை சுற்றணும். கை சுற்றலாம் பூ வந்து சுற்ற முடியாது. அப்புறம் அடுத்த பூ எடுத்து வைங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றி விட்ருங்க. அவ்வளோதான், இது ஈஸியாக தான் இருக்கும். வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும் எப்படி வைக்கிறேன்னு. இந்த மாலையை எதுக்கு நம்ம விடாரம்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து பூ வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கேப்பச்சு கேப்பச்சு கட்டுறோம். ஸோ அதனால தான் இது பேர் விடாரம்னு சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் மாலை. இது கட்டி படித்தா தான் அடுத்தடுத்து பெரிய பெரிய மாலைலாம் கட்ட முடியும். இந்த மாலையில் மொத்தம் மூணு இடத்துல கேந்தி வைக்கணும். நான் எப்படி கேந்தி பூ பிச்சு வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் பிச்சு வைக்கணும். சுற்றுநாறு முடிஞ்சிட்டுனா அடுத்த நார் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கேந்திப்பூ வச்சதுக்கப்புறமா திரும்பவும் சம்மங்கி வைக்க வேண்டியிருக்கும். சம்மங்கி வச்சதுக்கப்புறமா திரும்பவும் கேந்திப்பூ வைக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் சம்மங்கி, அப்புறம் கேந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் சம்மங்கி வச்சுட்டு மாலையை முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் சம்மங்கி, அதனால் ஒரு ஒரு பூ வச்சாலே போதும். இதே காய நாட்டு சம்மங்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு பூவாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி வைக்கணும்னா, ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக சுற்றுநாரை விட்டு விட்டுருங்க. என்னால் பார்த்தீங்கன்னா நாரை ரெண்டே முடிச்சு போட்டுடலாம். இப்படி முடிச்சு போட்டுறேன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் அந்த மாதிரி முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம மாலை கட்டிட்டோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.